ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிரியாணி பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி தாங்க. திண்டுக்கல் தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 காஞ்ச மிளகாய், நீங்கள் உங்கள் கார தேவைக்கு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஓகே, இதே எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், இதுவும் உங்கள் கார தேவைக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம், அதை பவுடர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக தலப்பா கட்டி பிரியாணிக்கு அதோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கணும்னா அதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் வந்து 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இதை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். ஓகே, அரிசி ஊற வச்சாச்சு, மட்டன் குக் பண்ணியாச்சு, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி மசாலா, புதினா, மல்லி, ஒரு லெமனோட ஜூஸ், தயிர் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம். ஓகே, அதுக்காக அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய், அதோட ஒரு 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடானதும் அதில் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே, இது நல்லா வதக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு, அதோடய கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதோட நம்ம பிரியாணி மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட இதோட சேர்த்துக்கிறலாம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஓகே, இதோட நமக்கு குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துட்டு புதினா மல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் ஜூஸ், அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். ஓகே, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்றேன். நம்ம மட்டன் ஸ்டாக் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓகே, இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஓரளவு செட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு புதினா மல்லி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரியே லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், அச்சு அசலான சுவையில் நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் மமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.